மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்கள் கிழக்கு மாகாண கல்வி திணைக்களத்தால் நடத்தப்பட்ட ஆண்டிறுதி பரீட்சை தரம் 11 விஞ்ஞானம் அந்த பேப்பரை தான் பார்க்கிருக்கிறோம். இந்த பேப்பருக்குரிய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் தந்திருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி செய்து பார்த்துட்டு இந்த விளக்கங்களை பார்க்கறது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். இதை மாதிரி வட மாகாணம், மேல் மாகாணம், மத்திய மாகாணம், மற்றது ஒரு முன்னோடி பரீட்சை, மற்றது மேல் மாகாணத்தால் வெளியிடப்பட்ட மாதிரி வினாத்தா, இவ்வளோ பேப்பரை வந்து ஏற்கனவே செய்து போட்டிருக்கிறேன். யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அது ஒருக்கா டவுன்லோட் பண்ணி பார்த்து செய்து பாருங்க. ரைட், இப்போ நாங்கள் இந்த கேள்விக்கு போகலாம். இதில் முதலாவது கேள்வியை பாருங்க. தாவரங்களில் காணப்படாத வெள்ளம், சரியா? தாவரங்களில் காணப்படாத வெள்ளம் கேட்டிருக்கு, சரியா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவரங்களில் காணப்படாத வெள்ளம்னு சொல்லி அதுக்கு பொருத்தமான விட லாக்டோஸ், சரியா? மோல்டோஸ்ன்றது முளைக்கும் பயறு வித்துக்களில் காணப்படக்கூடிய ஒரு வெள்ளமாக இருக்கும், இருசக்கரை. அது மாதிரி சுக்ரோஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் கரும்பு மாதிரியான தாவரங்களில் வந்து காணப்படுறது, பீட்ரூட் அதுகளெல்லாம் காணப்படும். குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் தாவரங்களில் முதலாவதாக உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு விளைபொருளாக இருக்கும், ஒளித்தோப்பின் விளைபொருளாக இருக்கும். லெக்டோஸ் தான் தாவரங்களில் இல்லாத ஒரு வெள்ளம், சரியா? லெக்டோஸை வந்து நாங்கள் பால் வெள்ளம்னு சொல்கிறது. அது விலங்குகளில் மாத்திரம்தான் இந்த லெக்டோஸ் வந்து இருக்கு. அடுத்து ரெண்டாவது பாருங்கோ, அணுக்களில் காணப்படும் துணிக்கையின் எண்ணிக்கைகள் தரப்பட்டுள்ளன. இரண்டாம் மூன்றாம் வினாக்களுக்கு அட்டவணையை பயன்படுத்தி விடதிரட்டலாம், சரியா? அந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னு சொன்னால் உபதுணிக்கைகள் புரோத்ரன், இலத்ரன், நியூத்ரன் தரப்பட்டிருக்குது. ஏபிசிடி என்ற 4 மூலகங்கள் வந்து தரப்பட்டிருக்கு. முதலாவது கேள்வி பாருங்க, மூலகத்தின் அணு அயன் நிலையில் காணப்படுகிறது. அதாவது அயன் நிலைன்னு சொல்லிக்க என்ன, ஒரு சக்தி மட்டத்தில் வந்து, அதாவது அந்த அணுவில் காணப்படக்கூடிய சக்தி மட்டங்களில் இலத்திரன் வந்து உச்ச அளவில் இருக்கவன், அதாவது நிரம்பக்கூடிய உச்ச அளவில் வந்து அங்கே இருக்கவன், அதுதான் நாங்கள் அயன் நிலைன்னு சொல்லுவோம். இப்போ இதில் பாருங்கோ, ஏ வந்து இலத்திரன் அணிக்க 18, இலத்திரன் நிலையமைப்பண்டு பார்த்தவன் சொன்னால் 2 8 10 8 18, பி பாருங்கோ அதுவும் 18 இலத்திரன் தான் இருக்குது, ரைட். இவர் பாருங்கோ புரோத்திரனும் இலத்திரனும் சமன், சரியா? இதில் புரோத்திரன் இலத்திரனும் சமன், எனவே இது வந்து அயன் இல்லை, சரி? இது வந்து ஏ என்றது வந்து ஒரு சடத்துவ வாயுவாக இருக்கு. அது மாதிரி பியில் பாருங்க, புரோத்திரன் 19, ஆனால் இலத்திரன் எவ்வளவு இருக்குது, 18 தான் இருக்குது, அதாவது ஒரு இலத்திரன் இழக்கப்பட்டிருக்குது, சரி? அப்போ பி என்றது ஒரு அயனாக காணப்படும், B+, சரி? ஒரு இலத்திரன் இழந்து B+ அண்ட் அயனாக காணப்படும். சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலத்திரன் நிலையப்போ 2 8 6, அது மாதிரி டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலத்திரன் நிலையப்போ 2,6 இருக்கு. அப்போ இங்கே எந்த மூலகத்தின் அணு அயன் நிலையில் காணப்படுகிறது என்ற பொருத்தமான விட பி, சரியா? ஏ என்றது பாருங்க புரோத்தரனும் இலத்திரனும் சமன், எனவே இது வந்து ஒரு சடத்துவ வாயுவாக இருக்கும், எட்டாங்கூட்டத்தை சேர்ந்த ஒரு மூலம். அடுத்த பாருங்க, தரப்பட்ட அட்டவணையில் விழுமிய வாயு, அதான் அடுத்த கேள்வி, சரியா? விழுமிய வாயு வந்து ஏ. அடுத்த பாருங்க, அமுக்கத்தின் சர்வதேச அலகு. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், அமுக்கம்ன்றது ஓரலகு பரப்பில் செங்குத்தா தாக்குகின்ற விசையத்தான் நாங்கள் அமுக்கம் என்று சொல்கிறோம். அதாவது பி, அமுக்கம்ண்டா பி சமன் F/A, F விசை, ஏ என்றது பரப்பு, சரியா? விசை என்ற சர்வதேச அலகு வெறும் நியூட்டன் அண்டு, அதே மாதிரி பரப்பின்ற சர்வதேச அலகு மீட்டர் வர்க்கம் எடுத்தால் நியூட்டன் மீட்டர் -2, சரியா? அல்லது நாங்கள் சர்வதேச அலகுன்னு சொல்லி பெஸ்கால் என்று சொல்லுவோம். சர்வதேச அலகு, அமுக்கத்தில் அளக்கிற சர்வதேச அலகு பெஸ்கால், சரியா? இப்போ பொருத்தமான விட 10th. அடுத்து வரங்க, முதிர்ந்த இலைகளில் வெண்பச்சை நோய் எம்மூலகத்தின் குறைபாட்டால் ஏற்படுகிறது, சரி? அதுக்கு பொருத்தமான விட மெக்னீசியம். இரும்பு குறைபாட்டால் இளம் இலைகளில் தான் வெண்பச்சை நோய் ஏற்படுகிறது, சரியா? இளம் இலைகளில் வெண்பச்சை நோய் ஏற்படும், ரைட் புள்ளி. அது மாதிரி மற்றதுண்ட குறைபாடுகள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் வேறங்கோ, சரியா? இப்போ ரைட், பொட்டாசியத்தினுடைய குறைபாட்டால் இந்த இலை விளிம்புகள் மற்றது நுனிகளில் இளையரப்பு ஏற்படுறது, இலையில மஞ்சள் கவில நிற திட்டுக்கள் உருவாகிறது, அது வந்து பொட்டாசியத்தின் குறைபாட்டால் நடக்குது. இரும்பின் குறைபாட்டால் தான் இளம் இலைகளில் வெண்பச்சை நோய், அது பார்த்துட்டேன். அது மாதிரி கல்சியம்னு சொல்லிக்கு இலை நுனி கருகிறது, முனையரம்பு இறக்குறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. நாகம்னு சொல்லிக்க தாவரம் முழுக்க இறந்த கலங்கள் பிழியங்கள் காணப்படுறது, இலைகள் அதிக அளவில் தடிப்படைகிறது வந்து நாகத்தின் குறைபாட்டால் வரது.
அதாவது மெக்னீசியம் தான் முதிர்ந்த இலைகளில் மண்பச்சை நோய் ஏற்படுறது காரணமான கூறு வந்து மெக்னீசியம். சரி, அதாவது அதன் குறைபாட்டாலே ஏற்படும். சரி, அப்போ இதில் பொருத்தமானது அஞ்சாவதுக்கு முதலாவது மெக்னீசியம். ரைட். அடுத்து ஆறாவது பேரங்குக்குள்ளேயே குறித்த உயரத்திலிருந்து சுயாதீனமாக விளவிடப்பட்ட சிறிய கல் ஒன்றின் இயக்கத்திற்கான இடப்பெயர்ச்சி நேர வரைவை சரியாக காட்டுவது. அப்போ இங்கே பாருங்க, குறிப்பிட்ட ஒரு உயரத்திலிருந்து சுயாதீனமாக ஒரு கல் விளவிடப்படுது. அப்போ சுயாதீனமாக விளவிடப்பட்டதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அதனுடைய ஆரம்ப வேகம் வந்து பூஜ்ஜியமாக இருக்கும். சரி, அப்போ நிலத்தை நோக்கி விரைக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு புவியீர்ப்பின் கீழான இயக்கம். எனவே இங்கே புவியீர்ப்பாய்முடுகல் வந்து தொளிப்படும். சரி, அதாவது 10 மீட்டர் செகண்ட் -2. சரியா, கீழ் நோக்கி விழப்போகுது. எனவே ஒரு செகண்டுக்கு வந்து 10 மீட்டர் பெர் செகண்ட் படி வேகம் என்ன செய்யும், அதிகரித்து கொண்டு வரும். சரி, அப்போ வேகம் அதிகரிக்குதுன்னு சொன்னால் என்ன, தொடர்ச்சியாக வேகம் கூடிக்கொண்டு வரப்போகுது. ரைட். அப்போ இடப்பெயர்ச்சி நேர வரைவினுடைய படித்திறன் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், இடப்பெயர்ச்சியின் நேரம் சமன் வேகம். சரியா, அப்போ இதனுடைய படித்திறன் என்ன மாதிரி வரணும், வேகம் அதிகரிக்க வேணும். நிலத்து நோக்கி கீழே விழுதுன்னு சொன்னால் புவியீர்ப்பாய்வு முடுதல் தொளிப்படுது. அதாவது ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர் பெர் செகண்ட் படி வேகம் கூடிக்கொண்டு வரும். சரி, அப்போ ஒவ்வொரு கிராஃபாக பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்க படித்திறன் மாறையில், அதாவது இங்கே வேகம் வந்து மாறாமல் இருக்குது. எனவே இந்த கிராஃப் வராது. இங்கேயும் அப்படித்தான் படித்திறன் மாறாவதுக்குரிய கிராஃப். இங்கே பாருங்கோ வர வர என்ன செய்யுது, இந்த படித்திறன் வந்து குறையுது. அதாவது இந்த வரைவு இந்த எக்ஸ் அச்சோடு அடைக்கிற கோணத்தை தான் நாங்கள் படித்திறன் சொல்கிறோம். என்ன, டேன் தீட்டா. டேன் தீட்டா குறையிறபடியால் இங்கே வேகம் வந்து என்ன செய்யுது, வர வர குறைஞ்சு கொண்டு வருது. இதுவும் வராது. நாலாவது கிராஃப் பாருங்கோ, படித்திறன் என்ன செய்யுது, அதிகரிக்குது. சரியா, படித்திறன் அதிகரிக்குது, வர வர அதிகரிக்குது. எனவே இவற்ற வேகம் என்ன செய்யும், கூடும். ஆகவே பொருத்தமான கிராஃப் நாலாவது. அடுத்த பாருங்க பிள்ளைகள், காற்றினால் மகர்ந்த சேர்க்கை அடையும். சரியா, காற்றினால் மகர்ந்த சேர்க்கை அடையும் பூக்கள் கொண்டுள்ள இயல்புகளும் சரியானது. முதலாவது பாருங்கோ, பெரும்பாலும் பூந்துணராக காணப்படும். அது சரி, காற்றால் பரம்பல் அடையக்கூடிய மாதிரி இருக்கும். அது சரி. அடுத்த, பூக்கள் கவர்ச்சியான நிறம் கொண்டவை. அப்போ கவர்ச்சியான நிறம் இருக்கிறது வந்து அந்த பூச்சிகளை கவர்றதுக்காக. அப்போ இது வந்து விலங்குகளால் மகர்ந்த சேர்க்கை நடக்கிற தாவரங்கள் கொண்டிருக்கிற தாவரத்தினுடைய அந்த பூக்கள் கொண்டிருக்கிற இசைவாக்கம். சரி, அப்போ இது வராது. அடுத்து, அமுதச்சுரப்பி காணப்படுறது. அமுதச்சுரப்பியும் வந்து விலங்குகளை கவர்றதுக்கான ஒரு இசைவாக்கம். எனவே பூச்சிகள் விலங்குகள் மூலம் அந்த தாவரம் வந்து மருந்து சேர்க்கை அடையும். அடுத்து, நறுமணமுடைய அல்லி காணப்படுது. அதுவும் பூச்சிகளை கவர்றதுக்கான ஒரு இசைவாக்கம். சரி, அதுவும் விலங்குகளால் தான் மருந்து சேர்க்கை நடக்கும். இப்போ பெரும்பாலும் பூந்துணராக காணப்படும். அதான் காற்றினால் மருந்து சேர்க்கை நடக்கிற தாவரங்கள் கொண்டிருக்கிற இசைவாக்கம். எட்டாவது பாருங்கோ, ஜூரியாவின் சூத்திரம் CO NH2 2 ஆகும். ஜூரியாவின் மூலத்திணிவு ஜாஸ். சரியா, நேரடி கேள்வி. ரைட். மூலத்திணிவு தான் கேட்டது. சரியா, மூலத்திணிவு தான் கேட்டது. ஜூரியாவின் சூத்திரம் தந்திருக்கு CO NH2 2. சரி, அப்போ சாரணத்திணிவை நாங்கள் கூட்டினோம்னு சொன்னோம். காவன், ஒட்சன், நைதரசன், நைதரசன் தந்திருக்கு. அதனுடைய சாரணத்திணிவை கூட்டினா சார் மூலக்கூட்டு திணிவு எங்களுக்கு கிடைக்கும். அதாவது மூலத்திணிவு என்ன கிடைக்கும். ரைட். அப்போ இதில் பாருங்க, காவனுக்கு வந்து 12, சக ஒட்சன் 1 இருக்குது, 16. நைதரசன் பாருங்கோ 2 இருக்குது. சரி, அப்போ நைதரசன் சாரணத்தினை 14, 14 தர 2. ஐதரசன் பாருங்கோ 8 4 இருக்குது. ஐதரசன் சாரணத்தினை 1 4 இருக்குது. எனவே 4 பெருக்கணும். 12 சக 16, 14 2 28. அது மேலும் 1 4 4 சுருக்கினமன் சொன்னார். சரியா, 6 2 8 8 16 இருக்குது. 60 பேர் சார் மூல குறித்தனையும் 60. இங்கே கேட்டது மூலத்திணிவு பிள்ளைகள். மூலத்திணிவுன்னு சொன்னால் ஒரு மூல் பதார்த்தத்தினுடைய திணிவைத்தான் நாங்கள் மூலத்திணிவுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த அலகு வெறுமங்களுக்கு 60 கிராம் மூல் -1. அதாவது ஒரு மூல் பதார்த்தத்தினுடைய திணிவு தான் என் மூலத்திணிவு. சரி, அப்போ அதன் அலகு வெறும் 60 கிராம் மூல் -1. 10வது விட கொடுத்து. சரியா, திணிவண்டா கிராமில் கொடுப்பீங்க. மூலத்திணிவன்று கேட்டால் 60 கிராம் மூல் -1. கிராம் மூல் -1 கொடுக்க வேண்டும். மூலத்திணிவும் சார் மூல கூட்டு திணிவும் பெருமன்ல சமன். சரியா, பெருமன்ல சமனாயிருக்கும். ஆனால் சார் மூல கூட்டு திணிவுக்கு அலகு இல்லை, மூலத்திணிவுக்கு கிராம் மோல் -1 அலகு இருக்கும். அடுத்த பாருங்கோ, 9வது கேள்வி, திரவாமுக்கம் தங்கி இராத காரணி. தடிப்பான எழுத்துக்களை தரப்பட்டிருக்கு. தங்கி இராத காரணி, திரவ அமுக்கம் வந்து 3 காரணிகளில் தங்கி இருக்கும். சரியா, அந்த திரவ நிரலின் உயரம், திரவத்தினுடைய அடர்த்தி, புவியீர்ப்பாய்வு. சரி, அதை வச்சு கொண்டு தான் இந்த சமன்பாடு போடுறோம். P = H ρg. H திரவ நிரலின் உயரம், ρ திரவத்தின் அடர்த்தி, G புவியீர்ப்பாய்வு. சரி, இப்போ தங்கிராத காரணி தான் கேட்குறான். முதலாவது அடர்த்தி வரும், புவியீர்ப்பாய்வு முடுகள் வரும், உயரம் வரும், திரவத்தின் கனவளவு தான் இதில் பொருத்தமற்றது. திரவத்தின் உயரம் தான் எங்களுக்கு தேவை, கனவளவு தேவை இல்லை.
ரைட். அப்போ தங்கிராத காரணி நாலாவது. அடுத்த வேறங்க தரப்பட்டவற்றுள் ஃபைனஸ் என்னும் தாவரம் அடங்கும் பிரிவு ஜாதி. ரைட். அப்போ ஃபைனஸ்ன்னு சொல்லிருக்கு, அது வந்து ஒரு பூக்காத தாவரம், ஆனால் வித்துக்களை தோற்றுவிக்கும். சரியா, வித்துக்கள் வந்து திறந்த நிலையில் காணப்படும். ரைட். அதான் ஃபைனஸ், மற்றது சைக்கஸ், அதுகள் எல்லாம் அதுக்குள்ள தான் வரும். அப்போ இது வித்துக்களை தோற்றுவிக்கும் பூக்கா தாவரம் என்று வரவர். வித்துக்களை தோற்றுவிக்கிற தாவரம் பூக்கா தாவரம், ஆனால் வித்துக்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும், திறந்த நிலையில் காணப்படும். சரியா, ஃபைனஸ் சைக்கஸ் அதுகள் வந்து இதுக்குள்ள வரும். சரி, அது மாதிரி வித்துக்களை தோற்றுவிக்காத பூக்காத தாவரம்னு சொல்லிக்க இந்த நெப்ரோலெபிஸ், பென்னம், சரியா, போகனேட்டங்கள், சல்வீனியா, அந்த மாதிரியான தாவரங்கள் அடங்குது. இதை பற்றி நிறைய பேப்பரில் நான் புத்தகத்தோட சேர்த்து வச்சு சொல்லியிருக்கேன், அது ஒருக்கா பார்த்துக்கோ. ரைட். அடுத்த வரங்க பின்வருவனவற்றுள் ஹைட்ரசன் பெராக்சைட்டின் பிரிகையில் நிரோதியாக செயற்படும் பதார்த்தம். பிள்ளைகள் நிரோதி அண்டை ஊக்கி அண்டைக்கு அந்த பிரிகையை தூண்டும். நிரோதி அண்டு சொல்லேக்க என்ன செய்யும், அந்த பிரிகையை வந்து நிரோதிக்கும். சரி, அப்போ ஹைட்ரசன் பெராக்சைடின் பிரிகையில் நிரோதியாக தொழிற்படுறது வந்து சல்பூரிக் அமிலம் H2SO4. ஊக்கியாக தொழிற்படுறது மேங்கனீஸ் ஆக்சைடு. சரியா, ஊக்கியாக தொழிற்படுறது மேங்கனீஸ் ஆக்சைடு. மேங்கனீஸ் ஆக்சைடு போட்டோம்னா ஹைட்ரசன் பெராக்சைடின் பிரிகை வந்து ஊக்குவிக்கப்படும். சரி, அதாவது H2O2 பிரிகை அடைஞ்சு நீராகவும் ஒட்சனாகவும் வரும். அந்த தாக்கத்தை ஊக்குவிக்கிறாள் மேங்கனீஸ் ஆக்சைடு, நிரோதிக்கிறவர் வந்து ஹைட்ரசன், சாரி, சல்பூரிக் அமிலம் H2SO4. ரைட். நிரோதி தான் கேட்டது, எனவே பொருத்தமான விட H2SO. அடுத்த வாருங்கோ, 200 நியூட்டன் நிறையுடைய பொருள் ஒன்று சாய்தளம் ஒன்றின் வழியே ஏயில் இருந்து பீட் எடுத்துச் செல்லப்பட்டது. இத்தரவை அடிப்படையாக கொண்டு 12ஆம் 13ஆம் வினாக்களுக்கு விடைத கட்டம். ரைட். மேற்படி செயற்பாட்டின் போது பொறியினால் ஆற்றப்பட்ட வேலை யாது? சரியா, அப்போ வேலையன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், விசைதர விசையின் திசையில பொருளா சேர்ந்த தூரம், அதைத்தான் நாங்கள் வேலையன்னு சொல்றோம். சரி, இங்கே கேட்டது பொறியினால் ஆற்றப்பட்ட வேலை. ரெண்டு வகையான வேலை இருக்கு, ஒன்று பொறிக்கு செய்த வேலை, அடுத்த பொறியினால் ஆற்றப்பட்ட வேலை. இந்த சாய்தளம் போடுறதால பொறியினால் ஆற்றப்பட்ட வேலை எவ்வளவுன்னு சொன்னால் இந்த சுமை தர சுமை அசைந்த தூரம். சரி, அந்த பொருளின் நிற தான் சுமையாக இருக்க போது 200 நியூட்டன். அது வந்து எவ்வளவு உயரத்துக்கு உயர்த்தப்படுது, இந்த பொறியினால் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 மீட்டர் உயரத்துக்கு உயர்த்தப்படுது. சரி, அப்போ இதுதான் சுமை அசைந்த தூரமாக இருக்கும். அது ரெண்டையும் நாங்கள் பெருக்கி காண்றது தான் பொறியால் செய்யப்பட்ட வேலை. பொறிக்கு நாங்கள் செய்த வேலை என்று கேட்டால் நாங்கள் இங்கே கொடுக்குற விசை எது, எத்தனை. சரியா, அந்த பொருள் இந்த சுமையை உயர்த்துறதுக்கு நாங்கள் கொடுக்குற விசை தான் எத்தனை. அப்போ எத்தனைங்கிற எத்தனை வசந்த தூரம், அதாவது 5 மீட்டர். சரியா, மீட்டர் சிம்பிளாக வரணும், ஸ்மால் லெட்டரில் வரணும். ரைட். சரி, அப்போ 5 மீட்டர்ன்றதை நாங்கள் பொருளாக செஞ்ச அந்த தூரம். சரி, அது வந்து நாங்கள் செய்த வேலை, அதாவது பொறிக்கு செய்த வேலை. இது பொறியினால் ஆற்றப்பட்ட வேலை தானே கேட்டது. சுமை தர சுமை அசைந்த தூரம். இங்கே சுமையன்றது 200 நியூட்டன். அசைந்த தூரம், சுமை எவ்வளவு உயரத்துக்கு கொண்டு செல்லப்படுது, 4 மீட்டர் உயரத்துக்கு எடுத்து செல்லப்படுது. இப்போ 4 ஆளு இருக்கவு அவ்வளவு ஜூல் தான் வேலையின் அலகு ஜூல். சரி, அப்போ 200 தர 4 ஜூல் தான் பொறியினால் ஆற்றப்பட்ட வேலையாக இருக்கு. ரெண்டாவது பேருங்க, மேற்குறிப்பிட்ட பொருளை உயர்த்துவதற்கு 10 செகண்ட்கள் எடுத்தது நீ பொறியின் வேலையா? சரி, இப்போ வேலைன்றது உங்களுக்கு தெரியும், வேலையின்கள் நேரம், அலகு நேரத்தில் செய்யப்பட்ட வேலை தான் வேலை, அல்லது அலகு நேரத்தில் செலவழிக்கப்பட்ட சக்தி தான் என்ன, வலுவாக இருக்கு. சரி, அப்போ செய்யப்பட்ட வேலை 100 கிராம், 200 தர 4, அதுக்கடுத்த நேரம் 10 செகண்ட்கள். அப்போ 10 ஆல் பிரிப்பீங்க, பிரித்தா இங்கே சைவர் சைவர் வெட்டுப்படும், நான் சைவர் சைவர் நான் 2 விட்டு 80 வேட். சரி, அப்போ ஒரு இந்த வலு வர போதங்களுக்கு என்னண்டு 80 வேட். அடுத்து வேறுங்க 14, கணம் கோடேட்டாவுடன் கண வரலாற்று தொடர்புடைய விலங்கு கூட்டம். சரியா, கோடேட்டான்றது முள்ளந்தண்டை கொண்ட விலங்கு கூட்டம். அதோட கூர்ப்பு ரீதியான தொடர்பை கொண்டது வந்து இந்த எக்கேனோடு மீட்டம். சரியா, எக்கேனோடு மீட்டம். ரைட். அடுத்த 15 பேருங்க, X- என்ற அயன் தரப்பட்டிருக்கு, அதனுடைய திணிவன் 35, அணுவன் 17 என்னும் அயனில் காணப்படும் புரோத்திரன், இலத்திரன், நியூத்திரன் ஆகிய துணிக்கைகளின் எண்ணிக்கை முறையும். சரியா, அப்போ எக்ஸண்ட அணுவிண்ட அணுவன் தான் 17, திணிவன் தான் 35. X- சொல்லிக்க என்ன நடக்கும், ஒரு இலத்திரனை ஏற்றுத்தான் X- அண்ட் அயன் வந்து அங்கே உருவாக போகுது. சரி, அப்போ அணுவில் பார்த்தோம்னு சொன்னால் புரோத்திரன் வந்து 17 ஆகி இருக்கும், அணுவன் 17 தானே. இப்போ புரோத்திரன் 17, அணு அண்டு சொல்லிக்க நடுநிலையானது, ஆகவே
நேரேற்றத்துக்கு சமனான மறையேற்றம் இருக்கும். இங்க புரோத்திரன்ன்றது நேரேற்றம், இலத்திரன்ன்றது மறையேற்றம். புரோத்திரன் பதினெழுன்றா, இலத்திரன் பதினெழு தான் இருக்கு. சரியா? அடுத்து நியூத்திரனை பார்த்தீங்கன்னு சொன்னால் திணிவன். புரோத்திரன்டையும் நியூத்திரன்டையும் கூட்டுத்தொகை தான் திணிவன் ஆகி இருக்கு. 35ன்றது திணிவன், புரோத்திரன் பதினெட்டு. எனவே நியூத்திரனை கண்டவன் சொன்னால் நியூத்திரன் வேறு, பதினெட்டு ரெண்டு பேர். சரியாகவே நியூத்திரன் பதினெட்டு. இப்போ வேறுங்கோ, எக்ஸ் மைனஸ் அண்ட் அயனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இலத்திரன் இழக்கப்படுது. புரோத்திரனில் வந்து மாற்றம் ஏற்படாது, அது பதினெட்டு தான். ஒரு இலத்திரன் இழக்க, சாரி, ஒரு இலத்திரன் வந்து ஏற்றுக்கொள்ளுத, ஒரு இலத்திரனை ஏற்றுத்தான் எக்ஸ் மைனஸ் அண்ட இலத்திரன் நிலை எப்போ பெறும். சரியா? உண்டு, ஒரு இலத்திரன் கூட போகுது. சரியா? ஒரு இலத்திரனை இழந்தா அயன் நேர் அயன் உருவாகும், ஒரு இலத்திரனை ஏற்றாதான் மைனஸ் உருவாகும். சரியா? அப்போ புரோத்திரன் பதினேழு, அப்போ இலத்திரன் ஒன்று ஏற்கிறபடியால் இலத்திரன் எண்ணிக்கை இப்போ பதினெட்டு ஆகியிருக்க போகுது. ஒன்று ஏற்கும் இல்லை, ஒன்று ஏற்றுத்தான் எக்ஸ் மைனஸ். சரி, அப்போ ஏற்றபடியாக பதினெட்டு ஆகியிருக்க போகுது. நியூத்திரன் எண்ணிக்கை வந்து அது மாறாது, அதுவும் பதினெட்டு தான். சரி, அப்போ இங்கே கேட்டது இலத்திரன் நியூத்திரன் எண்ணிக்கை முறையே. இலத்திரன் வந்து பதினெட்டு, அதுமாரி நியூத்திரன் பதினெட்டு, சாரி, புரோத்திரன் இலத்திரன் நியூத்திரன் ஆகிய துணைக்கோளின் எண்ணிக்கை முறையே. புரோத்திரன் மாறாது, பதினெட்டு. இலத்திரன் வந்து ஒன்று ஏற்கிறபடியால் பதினெட்டு. நியூத்திரனும் மாறாது, பதினெட்டு. சரி, அப்போ பதினேழு கம பதினெட்டு கம பதினெட்டு ரெண்டு பேரும் ரெண்டாவது விடை கொடுத்து. ஓகே, அடுத்த வேறுங்க பிள்ளைகள், உராய்வு தொடர்பான சரியான கூற்று. ரைட், சார்பியக்கம் நடைபெறும் போது தொழிற்படும் உராய் விசை எல்லை உராய் விசை எனப்படும். அதாவது சார்பியக்கம்னு சொல்லி ஒரு மேற்பரப்புக்கு, ஒரு மேற்பரப்பு சார்பாக இன்னொரு மேற்பரப்பு இயங்க வலிக்கிறது தான் சார்பியக்கம்னு சொல்லுவோம். சரி, இப்போ சார்பியக்கம் நடைபெறும் போது தொழிற்படும் உராய் விசை எல்லை உராய் விசை. சரி, இயக்கம் நடக்கேக்க தொழிற்படுறது வந்து இயக்கவியல் உராய் விசை. சரி, எல்லை உராய் விசை என்று அது தவறு. ரெண்டாவது பேரங்க, விசை பிரயோகிக்கப்பட்டாலும் சார்பியக்கம் நடைபெறாத சந்தர்ப்பத்தில் தொழிற்படும் உராய் விசை நிலையியல் உராய் விசையாகும். சரியா? விசை பிரயோகிக்கப்பட்டாலும் சார்பியக்கம் நடக்காத சந்தர்ப்பத்தில் தொழிற்படுறது நிலையியல் உராய் விசை. சரியா? அது சரி. சரி, அதாவது நான் இந்த பொருளை இயங்க பண்ணணும்டா 5 நியூட்டன் விசையை கொடுத்தா தான் இயங்கும்னு சொன்னால் அந்த 5 நியூட்டன்ன்றது எல்லை உராய் விசையாக இருக்கும். நான் படிப்படியாக பூஜ்ஜியத்துலேருந்து அதை எரித்து கொண்டு வரணும். 1 நியூட்டன் கொடுக்கேக்க உராய் விசை தொழிற்படும் 1 நியூட்டன், 2 கொடுக்கேக்க உராய் விசை 2, 3 கொடுக்கேக்க 3 ஆக இருக்கும். அப்போ அப்படி தொழிற்படுறது சார்பியக்கம் நடக்காமல் தொழிற்படுற விசை வந்து நிலையியல் உராய் விசைன்னு சொல்கிறோம். அது சரி. அடுத்த வரங்க, இயக்கவியல் உராய் விசை பொருளில் எல்லா சந்தர்ப்பங்களையும் தொழிற்படும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் சொன்னால் அது தவறு. அடுத்த நிலையியல் உராய் விசை கம இயக்கவியல் உராய் விசை கம எல்லை உராய் விசை என்ன? எப்போதும் ஒரே பரிமாணத்தை கொண்டிருக்கும். சரியா? எல்லை உராய் விசைன்றது நிலையில் உராய் விசைன்ற உச்ச பிரமாணம் தான் எல்லை உராய் விசை. சரி, அப்ப நிலையில் உராய் விசையை விட எல்லை உராய் விசை கூடவா இருக்கும். எல்லை உராய் விசையில பாக்கி இயக்கவியல் உராய் விசை குறைவாக இருக்கும். ஒரே பிரமாணம் வந்து அது தவறு. எனவே இங்க பொருத்தமானது வந்து ரெண்டாவது. இந்த ஃபைனலை பாருங்க. ரைட், அமிலம் காணப்பட்ட போத்தில் ஒன்றில் 25 விஓவி, அதாவது கனவளவு கனவளவு அமைப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது. கரைசலின் கனவளவு 250 மில்லி லிட்டர் எனின் இக்கரைசல் எவ்வாறு தயாரிக்கப்பட்டிருக்கு? சரி, 25 ஒன்று கனவளவு கனவளவு அமைப்புல காட்டப்பட்டிருக்கு. சரியா? கரைசலின் கனவளவு 250 மில்லி லிட்டர். சரி, அப்ப இது வந்து எப்படி தயாரிக்கப்பட்டிருக்குமென்று தான் கேட்டிருக்கு. சரி, அப்ப முதலாவது பாருங்க, 10 மில்லி லிட்டர் அமிலத்துக்கு 240 மில்லி லிட்டர் நீர் சேர்க்கப்பட்டுள்ளது. சரி, அப்போ அது பொருத்தம். 240 மில்லி லிட்டர் நீருக்கு 10 மில்லி லிட்டர் சேர்த்தவன்டா கரைசலில் மொத்த கனவுல 250 மில்லி லிட்டர். அதில் அமிலத்தினுடைய அமைப்பு தான் தரப்பட்டிருக்குது. அமிலம் வந்து எவ்வளவு சேர்க்கப்பட்டிருக்குது? 10 மில்லி லிட்டர். அப்போ மேலே 10 மில்லி லிட்டர் இதுதான் விஓவி. சரி, அப்போ சைபர் சைபர் வட்டுப்பட்ட 25 ஒன்று. அது சரி. சரி, அப்போ முதலாவது கூற்று பொருத்தம். அடுத்த வேறுங்க பிள்ளைகள், ஹீமோபீலியா நோய்க்காவியான பெண்ணுக்கும், சரியா, நோய்க்காவியான பெண்ணுக்கும் ஒரு நோயற்ற ஆணுக்கும் பிறக்கும் குழந்தைகள் ரைட் எப்படி இருப்பினம் என்றுதான் தீர்மானிக்கப்படுது. அப்போ இங்கே எக்ஸ் என்ற நிறமூர்த்தத்தில் அந்த நோய்க்காவி வந்து காவப்படுது. எக்ஸ் எக்ஸ் என்றது பெண், எக்ஸ் ஒய் என்றது ஆண். நோயற்ற ஆண், நோயற்ற ஆணுன்னு சொல்லிக்க அவருக்கு ஹீமோபீலியா என்ற ஆட்சி ஆணையில் தான் இருக்கும். அதை கேபிட்டல் ஹெச் என்று வைக்கிறார். அதே மாதிரி காவி பெண். சரியா? இப்போ பெண்கள் என்று சொல்லிக்க ரெண்டிலேயுமே கேபிட்டல் ஹெச், அதாவது ஆட்சியான இயல்பு வந்ததுன்னு சொன்னால் அவள் வந்து நோய் அற்றவராக இருப்பார். ஒன்றில் ஆட்சியும் ஒன்றில
பின்னடைவு வந்துச்சுண்டா அவ வந்து காவி பெண்ணாக இருப்பாள். ரைட், ரெண்டுமே பின்னடைவாக இருக்குமாக இருந்தால் அவ வந்து நோயாளியாக இருப்பாள். இதில் கேட்டது நோய்க்காவி. அப்போ ஒன்றில் ஆட்சி கேபிட்டல் ஹெச், ஒன்றில் பின்னடைவு சிம்பிள் ஹெச். ரைட், இப்போ புணரியல் விடுவிக்க படைய பார்த்தீங்கன்னு சொன்னால் கேபிட்டல் ஹெச் இது வரலாம், அல்லது எக்ஸ் சிம்பிள் ஹெச் இது வரலாம். அது மாதிரி இங்கேயும் நோயற்றான் நான் இப்போ எக்ஸ் கேபிட்டல் ஹெச் இங்கால வை. சரி, வையால் இந்த பரம்பரையலுக்கு காவப்படுறது. ஆண்களில் கேபிட்டல் ஹெச் இருந்தால் நோயற்றவர், சிம்பிள் ஹெச் வந்தால் நோயாளி, அவ்வளோதான் விஷயம். ஆண்களை நோய்க்காவின் இல்லை. ரைட், அப்போ இதை பாருங்கோ, சேர்ற அமைப்பு பாருங்க, இவ ரெண்டு பேரும் சேரலாம். எக்ஸ் கேபிட்டல் ஹெச், எக்ஸ் கேபிட்டல் ஹெச், அதாவது நோயற்ற பெண், சரி, அல்லது நோயற்ற மகள், ரெண்டுமே ஆட்சி தான். ரைட், இப்போ இவ ரெண்டு பேரும் சேரலாம், எக்ஸ் கேபிட்டல் ஹெச்சும் ஒய். இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நோயற்ற மகன், இவ ரெண்டு பேரும் சேரலாம், எக்ஸ் கேபிட்டல் ஹெச்சும் எக்ஸ் சிம்பிள் ஹெச். இது வந்து காவி மகள், நோய்க்காவி மகள். மாரி இவ ரெண்டு பேரும் சேரலாம், எக்ஸ் சிம்பிள் ஹெச்சும் ஒய், அதாவது நோயுள்ள மகள். சரியா, பின்னடைவு ஆண்களில் வந்து ஒரு பின்னடைவு வந்தாலும் அது வழிகாட்டப்படும், எனவே நோயுள்ள மகன். ரைட், இனி கேள்வியை பார்ப்போம். ஆண்கள் எனின் நோயுடன் பிறப்பார்கள். சரி, ஆண்கள் எனின் நோயுடன் பிறப்பார்கள் என்று சொல்லிடாது. நோயற்ற மகனும் கிடைக்கும், நோயுள்ள மகனும் கிடைக்கும். அடுத்து பெண்கள் நிச்சயம் காவியாக இருப்பர். சரி, அதையும் சொல்லிடாது, நோயற்ற மகளும் இருக்குது, காவியும் இருக்குது. அடுத்து ஆண்கள் காவிகளாக இருப்பார்கள், அது உருக்காலம் நடக்காது. நாலாவது பாருங்கள், ஆண்கள் ஒருபோதும் காவிகளாக இருக்க மாட்டார்கள், அது சரி, அது சரியான கூற்று. சரி, ஆண்கள் ஒருபோதும் காவிகளாக இருக்க மாட்டார்கள். சரியா, என்னன்னு சொன்னால் எக்ஸில் கேபிட்டல் ஹெச் ஆட்சி வந்ததுன்னு சொன்னால் நோயற்றவர், சிம்பிள் ஹெச் வந்ததுன்னு சொன்னால் நோயாளி, காவி வந்து ஒரு காலம் இருக்காது ஆண்கள். ரைட், அடுத்து வேறு காபனீர் ஆக்சைடு வாயுவில் வெவ்வேறு சார் மூலக்கூறு திணிவு கொண்ட மூலக்கூறுகள் காணப்படுவது காரணம். காபனீர் ஆக்சைடு வாயுவில் வெவ்வேறு சார் மூலக்கூற்று திணிவு கொண்ட மூலக்கூறுகள் காணப்படுவதன் காரணம். சரியா, வெவ்வேறு சார் மூலக்கூற்று திணிவு கொண்ட மூலக்கூறுகள் காணப்படும். சார் மூலக்கூற்று திணிவு வித்தியாசப்படுறதுக்கு சாரணு திணிவு கூட்டுத்தொகை தான் சார் மூலக்கூற்று திணிவு. காபன் ஒட்சன், காபனீர் ஆக்சைடு வாயு எடுத்தீங்கன்னா காவன் என்ற மூலமும் ஒட்சன் என்ற மூலமும் இருக்க போகுது. இந்த ரெண்டுலேயுமே சமதானிகள் இருக்கு. காவன்லேயும் 12 14, அதாவது அணுவன் ஒன்றாக இருக்கும், அதே போல திணிவன் வந்து ஒன்றுக்கு 12 இருக்கும், ஒன்றுக்கு 14 இருக்கும். அதுமாதிரி ஒட்சன்லேயும் 2 வேறுபட்ட சமதானிகள் இருக்குது, 16 18. இப்போ இதன் காரணமாக தான் சார் மூலக்கூற்று திணிவு வித்தியாசப்படுது. சரியா, பொருத்தமான விட காவன் ஒட்சன் ஆகிய இரு மூலகங்களும் சமதானிகளை கொண்டிருக்கு. சரி, அதாவது ஒரு அணுவன் மாறாமல் இருக்கும், திணிவன் வந்து மாறும், அதுதான் சமதானின்னு சொல்கிறோம். அடுத்தது பொருள் மீது தொழிற்படும் விசையின் விளைவுள் விசையை காண்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 நியூட்டன் இந்த திசையில், கிழக்கு திசையில் 20 நியூட்டன் தொழிற்படுது, மேற்கு திசையில் 10 நியூட்டன் தொழிற்படுது. அப்போ விளைவுள் விசை வந்து விசை கூடின பக்கம்தான் விளைவுள் விசை தொழிற்படும், எனவே 20 நியூட்டன் விசையில் தான் தொழிற்படும். சரியா, இப்போ ரெண்டும் எதிரெதிர் திசை. அப்போ வேறுபாடை பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 நியூட்டன் கிழக்கு திசையில் தொழிற்படும். விளைவுள் விசை என்ற பெருமன் தான் கேட்டிருக்கு. அப்போ பொருத்தமானதில் 3வது 10 நியூட்டன். அடுத்து 21 பாருங்க, மெண்டல் தனது பரிசோதனைக்கு பட்டாணி தாவரத்தை தெரிவு செய்தமைக்கான காரணங்களுள் பொருத்தமற்றது. முதலாவது குறுகிய காலத்தில் விளைச்சலை பெறக்கூடியதாக இருந்தமே அது சரி, அந்த பரிசோதனையை செய்யலாம். அடுத்து இயற்கையா தன்மை மருந்து சேர்க்கை அடையாமை தவறு, இயற்கையா தன்மை மருந்து சேர்க்கை என்ன செய்யும், அடையும். அடுத்த உரல் பொருவியல் உச்சோடிகள் பல காணப்பட்டமை அதுவும் சரி. அடுத்து தூய வழி தாவரங்களை பெறக்கூடியதாக இருந்தமே அதுவும் சரி. இயற்கையா தன்மை மருந்து சேர்க்கை அடையிறபடியால் தான் அவர் தெரிவு செய்தார், தன்மருந்து சேர்க்கை அடையாமை என்றிருக்கிறபடியே இதன் பொருத்தம் அற்றது. 2வது. அடுத்த 300 கிலோகிராம் துணிவுடைய மோட்டார் சைக்கிள் ஒன்று ஓய்விலிருந்து புறப்பட்டு ஆரம்ப வேகம் 0, 5 செகண்ட், 10 மீட்டர் பெர் செகண்ட் என்னும் வேகத்தை அடைந்தது, அதன் ஆரம்ப இறுதி உந்தங்கள் முறையே. ரைட், இப்போ ஆரம்ப உந்தம்னு சொல்லிக்க ஓய்விலிருந்து புறப்பட்டது, எனவே ஆரம்ப உந்தம் 0. இறுதி வேகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 செகண்ட்ல அடைஞ்ச வேகம் 10 மீட்டர் பெர் செகண்ட். அவற்றை திணிவு உந்தம்ன்றது திணிவு தர உந்தம் தான், சாரி, திணிவு தர வேகம் தான் உந்தம். வாகனத்தின் திணிவு 300 கிலோகிராம், 10 செகண்ட்ல அடைந்த வேகம் 10 பெருக்கினவன் சொன்னால் 3000 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. ஆரம்பத்தில் வேகம் 0 தானே, எனவே உந்தமும் 0, இங்கே இறுதி உந்தம் வந்து 3000.
சரியா? பேரமும் பூஜ்ஜியம், இறுதி வந்து 3000 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. மூன்றாவது விட கொடுத்து அடுத்து பாருங்க. பின்வருவனவற்றுள் பிழையான ரசாயன சமன்பாடு, பிழையான ரசாயன சமன்பாடு இங்கே பாருங்க. சோடியம் இரு காபனேட், சோடியம் காபனேட் ஆகும், காபனீர் ஆக்சைட் ஆகும், நீராகி மாறுது, அது சரி. கல்சியம் காபனேட், கல்சியம் ஒட்சைட் ஆகும், காபனீர் ஒட்சைட் ஆகும் தான் பிரிகிறது. ஒட்சன் வருதுன்றது அதான் தவறாங்க. இது ஒட்சன்ட பிரிகத்தாக்கும் கேமன் ஓகே. பொட்டாசியம் பெர்மாங்கனேட், பொட்டாசியம் மெங்கனேட் ஆகும், மெங்கனீர் ஒட்சைட் ஆகும், ஒட்சன் ஆகும் பிரியும், இது சரி. அது மாதிரி பொட்டாசியம் நைத்ரேட், சாரி பொட்டாசியம் நைத்ரிக் அமிலம், சாரி பொட்டாசியம் நைத்ரேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நைத்ரைட் ஆகவும், பொட்டாசியம் நைத்ரைட் ஆகவும், ஒட்சன் ஆகவும் பிரிகடையும். இதுவும் ஒட்சன் தா பிரிகைக்கு வந்து நாங்கள் பயன்படுத்துகிறதாகும், ஒட்சன் தயாரிப்புக்கு பயன்படுத்துகிறதாகும், அதுவும் சரி. இதில் பொருத்தமற்றது வந்து கல்சியம் காபனேட் பிரிகை. சரியா? உண்மைக்கும் கல்சியம் காபனேட் பிரிகை அடைஞ்சு கல்சியம் ஒட்சைட்டும் காபனீர் ஒட்சைட்டும் தான் வரும், ரைட்? அடுத்து நீங்கள் ஒரு கட்டுரை எழுதும் போது அதில் அதிகம் பங்கேற்கும் மைய நரம்பு தொகுதியும் போகும். சரி, ஒரு கட்டுரையை நான் வரைகிறேன்னு சொன்னால் அதில் வந்து என்னுடைய கிரியேட்டிவிட்டி, அதுக்கு படைப்பாற்றலுக்கு உதவுறது வந்து மூளை. சரியா? சிந்தனை, நுண்மதி விருத்தி, மனநம் செய்கிறது, அதுகளுக்கு வந்து காரணமானது மூளை. மூளை வந்து உடல் சமநிலைக்கு பொறுப்பானது. நீள்வளையம் மைய வளையம் வந்து இந்த இதய துடிப்பு வீதம், சுவாச வீதம், அதுகளுக்கு பொறுப்பானது. இருபத்தஞ்சு பாருங்க. சுவரில் ஆணி ஓவில் படம் ஒன்று தொங்க விடப்பட்டுள்ளது, தொங்க விடப்பட்டுள்ளதை படம் காட்டுகிறது. படத்தில் தொழிற்படும் விசைகள் T1, T2, W என்பவற்றுக்கு இடையிலான சரியான தொடர். சரியா? ரைட். அப்போ இது மூன்று சமாந்திரமற்ற விசைகளின் கீழ் பொருள் சமநிலையில் இருக்கிற சந்தர்ப்பம். இந்த சரியான தொடர்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றும் ஒன்று கொண்டு சமனாக, ரைட், சமநிலையில் இருக்கும். இந்த ரெண்டு விசைகளும் இவருக்கு சமநிலையில் இருக்கும். சரி, அப்போ பொருத்தமான விட ரெண்டாவது. T1 சக T2 கூட்டுத்தொகை W க்கு என்னவாக சமனாக இருக்கும்? இது ரெண்டு மொழி விசை, இது பொருள் நன்மறை சமனாக இருந்தால் தான் இவர்கிட்ட கூட்டுத்தொகை இவருக்கு சமனாக இருந்தால் தான் இவர் பொருள் சமநிலையில் இருப்பார், ரைட்? ரெண்டாவது விட பொருத்தம். அடுத்த பாருங்க. பின்வரும் கலப்புண்ணங்களில் தனியொரு மென்சவினால் இல்லைப்படுத்தப்பட்ட புண்ணங்கள், ரைட்? கருவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட்டை மென்சவு, இழைமணியும் ரெட்டை மென்சவு, கொள்கிச்சிக்கல் வந்து தனி மென்சவால் இல்லைப்படுத்தப்பட்டது, ரைபோசோம் வந்து மென்சவற்றது. சரி, ரைபோசோமுக்கு மென்சவே இருக்கா? கொலியச்சிக்கெல்லாம் தனி மென்சவால் இல்லைப்படுத்தப்பட்டது. மூன்றாவது விட பொருத்தம். 27 பேருங்க. பின்வரும் ரசாயன தாக்கங்களை கருது. சூளைகளில் சுண்ணாம்பு உற்பத்தி செய்தார். அடுத்த நீராத சுண்ணாம்புக்கு நீர் சேர்த்தார், அதாவது கல்சியம் ஒட்சைட்டுக்கு நீர் சேர்த்து கல்சியம் ஹைட்ரோக்சைட் உற்பத்தி செய்கிறார். அடுத்த ஜூரியாவுக்கு நீர் சேர்த்தார். இவற்றுள் அகவப்பு தாக்கங்கள் தவிர. சரி, அகவப்பு தாக்கங்கள் என்று சொன்னால் சூழலிருந்து வெப்பம் உறிஞ்சப்பட்டால் அது வந்து அகவப்பு தாக்கம், சூழலுக்கு வெப்பம் இழக்கப்பட்டால் அது வந்து புறவெப்ப தாக்கம். சரி, அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அகவப்பு தாக்கமாக இருக்கிறது வந்து சூளைகளில் சுண்ணாம்பு உற்பத்தி செய்கிறது அகவப்பு தாக்கம், சக்தி உறிஞ்சப்படும். நீராத சுண்ணாம்புக்கு நீர் சேர்க்கை புறவெப்ப தாக்கம், சக்தி வெளிவிடப்படும். ஜூரியாவுக்கு நீர் சேர்த்தலுக்கும் சக்தி உறிஞ்சப்படுது, கையிலிருந்து வெப்ப சக்தி உறிஞ்சப்படும், எனவே அது வந்து அகவப்பு தாக்கம். சரி, அப்போ பொருத்தமானது ஏயும் சியும் அகவப்பு தாக்கம். சரியா? பி வந்து புறவெப்பத்தாக்கம், இருக்கு சூழலுக்கு வெப்பம் விளக்கப்படும். சரி, பொதுவாக தகனம், கலச்சுவாசம், நீராத சுண்ணாம்புக்கு நீர் சேர்த்தல், அதில் வந்து சூழலுக்கு வெப்பம் விளக்கப்படுது, எனவே புறவெப்பத்தாக்கம். கெடுதாக அகவப்பத்தாக்கம், ஜூரியாக நீர் சேர்த்தல், மற்ற சூளைகளில் சுண்ணாம்பு உற்பத்தி சேர்த்தல், இது ரெண்டும் அகவப்பத்தாக்கம், சூழலேருந்து வெப்பம் உறிஞ்சப்படும், ரைட்? அடுத்து பாருங்க. 50 °C அண்ணளவாக எத்தனை கெல்வினுக்கு சமனாகும்? சரி, இப்போ செல்சியஸில் தரப்பட்டதை கெல்வினுக்கு மாற்றுறதுக்கு 273 ஆல் நாங்கள் கூட்ட வேணும், கூட்டினால் கெல்வினுக்கு மாறும். சரி, அப்போ 50 × 273 சக 50 கூட்டினோம்னு சொன்னால் 3 × 3 = 7, 3 × 7 = 12, 323 கெல்வினாக இருக்கும். சரியா? நாலாவது விட குறித்து அடுத்த பாருங்க. குடற்சாற்றில் அடங்காத நொதியம் இது, குடற்சாற்றில் அடங்காத நொதியம். சரியா? இதில் பார்த்தவன் சொன்னால் மோல்டேஸ் இருக்கும், சுக்கிரேஸ் இருக்கும், ஹெக்டேஸ் இருக்கும், அதோட பெப்டிடேஸ் இருக்கும். குடச்சாரன்னு சொல்லுங்க பெப்டிடேஸ், அமிலேஸ் வந்து இருக்காது, அடங்காத நொதியம் என்று அமிலேஸ் தான் பொருத்தம். அடுத்த சிறுநீர் தாங்கு சிறு குழாயினுள் குருதி மைத்துளை குழாய்களினால் சுரக்கப்படும் பதார்த்தங்களும் ஒன்று. சரியா? சுரக்கப்படுற பதார்த்தங்கள்னு சொல்லுங்க கிரியேட். ரைட், இங்கே காணிங்கோ. சுரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குருதி மைத்துளை குழாயில் ஹைதரசன் அயன் H+, பொட்டாசியம் அயன் K+,
அமோனியம் அயன், NH4+ அமோனியம் அயன் ரெண்டு பேருமே, கிரியேட்டின் மற்ற இதோட சிறிதளவான மருந்துகளும் விட்டமின் பியும் சுரக்கப்படுது. குருதிமை துளை குழாய்களால் சிறுநீர் தாங்கு சிறு குழாய்க்குள்ள சுரக்கப்படுற பதார்த்தங்களாக இருக்கும். ஓகே, அடுத்த பின்வரும் சேர்வைகளுள் முனைவுத்தன்மை கொண்ட சேர்வை எது? ரைட், அப்போ முனைவுத்தன்மை எங்க உருவாமன்னு சொன்னால் மின்னிறுத்தன்மை அதிக அளவு வேறுபாடு கொண்ட சேர்வைகளுக்கு இடையில தான் முனைவுத்தன்மை, அதாவது அணுக்களுக்கு இடையில தான் முனைவுத்தன்மை உருவாகும். சரியா, காபனார் குளோரைட்ல இல்லை, CH4ல இல்லை, காபனீர் ஆக்சைட்லையும் இல்லை. HClல பார்த்தீங்கன்னு சொன்னால் குளோரின் மின்னிறுத்தன்மை கூடினது, எலாங்குட்டம் இல்லை, ஹைதரசன் மின்னிறுத்தன்மை குறைவானது, இந்த ரெண்டுக்கும் இடையில முனைவுத்தன்மை உருவாகும். சரியா, முதலாவது பொருத்தம். அடுத்த எவ்வெப்ப கடத்தல் முறைகளுக்கு ஊடகம் அவசியமா? சரியா, ஊடகம் அவசியம் இல்லாதது கதிர். சரியா, கதிர்ப்பு தான் வெற்றிடத்தின் ஊடாக கூட கதிர்ப்பு முறையில் வெப்பமடம் மாற்றப்படலாம். கடத்தலுக்கு மேற்காவகைக்கும் ஊடகம் அவசியம். அடுத்து பாருங்க, தரப்பட்ட கூற்றுகளுள் சரியானது எல்லா தாவரங்களும் தற்போசணியாகும். எல்லா தாவரங்களும் தற்போசணியானு சொல்லிடலாம், பச்சையம் இருக்கும், பச்சையம் இருந்தால் தான் தற்போசணி, அது வராது. தாவரங்களால் மட்டும் ஒளித்தோப்பு மேற்கொள்ளப்படுகிறது, அதுவும் தாவரங்களால் மட்டும் அண்டு வராது, அல்காக்களும் என்ன செய்யும், ஒளித்தோப்பு செய்யும். தற்போசணிகள் யாவும் தாவரங்களாகும், அதுவும் பிடிக்கும். சரியா, அல்காக்கள் நுண்ணங்கி, ஆனால் அது என்ன செய்யும், ஒளித்தோப்பு செய்யுது, இப்போ தற்போசணி தான். ரைட், அடுத்த சில நுண்ணங்கிகளும் ஒளித்தோப்பு செய்கின்றன, அது சரி. அல்காக்கள் போன்ற நுண்ணங்கிகள் வந்து என்ன செய்யும், ஒளித்தோப்பு செய்யும். அடுத்த பாருங்க, பால்மா பொதிகளை பொதி செய்ய பயன்படும் வாய். சரியா, நிரப்பு வாயுவாக பயன்படுத்தப்படுறது வந்து நைதரசன். அடுத்து பாருங்க, பாராமெட்ட ஏபி என்னும் கோல் ஓவில் சமநிலைப்படுத்தப்பட்டுள்ளதேனே டபுள்யூ என காட்டப்பட்டுள்ள விசையின் பெருமன் ஜா. ரைட், அப்போ ரெண்டு பக்கமும் விசை திருப்பத்தை நாங்கள் கருதின மட்டும் சரி. வலஞ்சுழி திருப்பம் 7, இடஞ்சுழி திருப்பம். ரைட், இந்த திருப்பத்தை எடுத்தவன் சொன்னால் 60 தர W 7, இடஞ்சுழி திருப்பம் வந்து 30 தர N. சரியா, சுருக்கினால் 12க்கு 5 முறை, அதுமாதிரி 5க்கு 6 முறை. எனவே W உங்களுக்கு வெறும் 6 நியூட்டனாக இருக்கும். அடுத்து பாருங்க, பெரும்பாலும் ஒளித்தோப்பை மேற்கொள்ளும் தாவரங்களையும். ரைட், பெரும்பாலும் ஒளித்தோப்பை மேற்கொள்ளும் தாவரங்களையும் சொன்னால் புடைக்கிழவுளியம், அதில் தான் இலை நடுவுளியங்களில் புடைக்கிழவுளியம் தான் இருக்குது, அப்போ அங்கே பச்சை உருவணிகள் இருக்கும், எனவே ஒளித்தோப்பு செய்யும். அடுத்த செப்பு முலாமடல் தொடர்பான படம் ஒன்று காட்டப்பட்டுள்ளது, இவற்றுள் ஏபிசி ஆக இருக்கக்கூடியது. சரி, அப்போ நாங்கள் முலாமடுறதுக்கு பயன்படுத்துகிற மூலகத்தை நேர்மின்வாயோடு இணைப்போம், எனவே ஏ வந்து செப்பாக இருக்கும். சரியா, மற்றது முலாமரை எதுக்கு மேலே முலாமட போகிறோமோ அதை வந்து மறைமின்வாயோடு இணைப்போம், அது வந்து இப்போ இரும்புன்னு சொன்னால் இரும்பு. அதுமாதிரி எந்த மூலகத்தை பயன்படுத்தி நாங்கள் முலாமட போகிறோமோ அதுண்டு உப்பு கரைசலை மின்பவ பொருளாக பயன்படுத்தியிருக்கோம். இங்கே செப்பு முலாமடுற படியால் சி வந்து செப்பு சல்பேட் ஆகும். சரி, அப்போ ஏ வந்து செப்பு, பி வந்து இரும்பு, சி வந்து செப்பு சல் பொருத்தமான விட ரெண்டாவது. அடுத்த செய்மதி தொடர்பாடலுக்கு பயன்படும் மின்காந்த அலை வடிவம் ஜாதி. சரியா, செய்மதி தொடர்பாடலுக்கு பயன்படுத்தப்படுறது வந்து வானொலி அலை. சரியா, அடுத்த ஒடுக்கற்பிரிவு மூலம் தோற்றுவிக்கப்படும் கலமை. ஒடுக்கற்பிரிவு நடக்கிறது வந்து புணரியாக்கத்தில் தான் ஒடுக்கற்பிரிவு நடக்கும். சரியா, புணரியாக்கத்தில் தான் ஒடுக்கற்பிரிவு நடக்கும், மற்றதில் இளையொரு பிரிவு தான். சரி, அப்போ விந்து கலங்கள் உருவாக்க தான் என்ன, விந்து சூழ்கலங்கள் உருவாக்க தான் ஒடுக்கற் பிரிவு நடக்கும். அடுத்த பின்வரும் உலோகங்களில் அயதான அமிலங்களுடன் தாக்கத்தை காட்டக்கூடிய உலோகம். சரி, அயதான அமிலங்களோட தாக்கத்தை காட்டக்கூடிய உலோகம்னு சொல்லி சொன்னால், அந்த உதாரணமாக HClயோட தாக்கத்தை காட்டணும்னு சொன்னால் ஐதரசனை விட தாக்குதிறன் கூடின உலோகம் தான் தாக்கத்தை காட்டும். சரி, அப்போ தாக்கு வித தொடரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெக்னீசியம் தான் ஐதரசனை விட தாக்குதிறன் கூடினது, எனவே அவர் தான் தாக்க முடியும். இவையெல்லாம் ஐதரசனுக்கு கீழே உள்ள. சரியா, தாக்கு வித தொடர் தெரியும், கீழ தமிழர் இலங்கை நாட்டில் அல்லலுறும் மக்கள் கண்ணீர் சோகமாய் பொழிந்தனரே. ரைட், இப்போ இங்கே ஐதரசனுக்கு மேலே தான் மெக்னீசியம் வருது, எனவே மெக்னீசியம் வந்து தாக்கமடை, அதாவது மெக்னீசியம் குளோரைட்டும் MgCl2 ஐதரசனிடம் பேர்ந்து ஐதரசன் வாயுவையும் கொடுக்கும். ஆனால் வெள்ளியம் பாருங்க, வெள்ளியம் சரியா, வெள்ளியின் தாக்கத்தை காட்டாது, மற்றது வெள்ளி பிளாட்டினம் எல்லாமே கீழே ஐதரசனுக்கு கீழே தான் வருது, எனவே அதுவும் தாக்கத்தை காட்டாது, பொருத்தமானது 40க்கு முதலாவது.